வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயிரில் உணர்வாகி நேடி எபிசோட் 233. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 233. ஆதி அப்படியே அவ்வளோ நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி இதை ஃபீல் பண்ணிவிட்டு சரிகிறான். அவளே ஸ்லிப் ஆகுது, அவள் சரிகிறான், ஆதியும் சரிகிறாரு. ரெண்டு பேர் அப்படியே கீழே விழுறாங்க. பார்வதி மேலே தான் ஆதி இருக்கார். அவங்கள சுற்றி ஃபுல்லாக ஸ்னோ ஆகுது. இன்னும் அவங்க மேலே ஐஸ் பட்டது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஆதி அப்படின்னு லோயர் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி கண்ணை முடிக்கிறா டைட்டாக. அவள் கண் கட்டி அவள் லிப்ஸ்டியும் ஐஸ் கொஞ்சம் இருக்கு. ஆதி அதை பார்த்து அவர் லிப்ஸால் ஃபஸ்ட் அப்படியே கண்ணு கட்டுற ஐஸ் எடுக்கிறாரு. அப்புறம் அப்படியே அவர் லிப்ஸால் பார்வதி லிப்ஸில் இருக்க ஐஸை கிஸ் பண்ணிகிட்டே எடுக்கிறாரு. பார்வதினா கண்ணு மூடிதான் இருக்கா. ஆதி லிப்ஸை விட்டு வெளியே வர்றாரு. அவர் பக்கத்தில் இருக்க ஐஸை அவர் கையால் எடுத்து பார்வதி நெக்கில் போடுறாரு. பார்வதி உடனே கண்ணை திறக்கிறான். என்ன பண்ணுறீங்க மாமா? ஆதி சிரிச்சிட்டே ஐஸுன்ற இடத்தெல்லாம் அதான் இங்கேயும். பார்வதி போங்க மாமா, வெக்கமாக வருது. ஆதி சிரிச்சிட்டு அப்படி லிப்ஸால் அவர் நெக் அண்ட் லோயர் நெக்கில் இருக்க ஐஸில் எடுக்கிறாரு. பார்வதி அவர் ஹேரை டைட்டாக பிடிச்சிக்கிறான். கூல் ஆக்கினதும் நீங்கள் தான், இப்போ ஹீட் ஆக்கினதும் நீங்கள் தான் மாமான்னு இன்னும் க்ளோஸாக ஆதி இழுக்கிறான். ஆதின்னு அப்படி நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. சரி இப்போ நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகலாமா? பார்வதி நெக்ஸ்ட் பிளேஸான்னு முழிக்கிறான். ஆதி அப்படி கீழே போய் அவர் ஹிப்புக்கிட்டு இருக்க சரி விளக்குறாரு. அப்படி அதெல்லாம் ஐஸ் எடுத்து போடுறாரு. பார்வதி சினுங்கிறான். ஆதி அப்படி அவர் ஹிப்பில் லிப்ஸ் வச்சு அந்த ஐஸ் எடுக்கிறாரு. பார்வதி ஒரு மாதிரி ஃபீல் ஆகி கண்ணை டைட்டாக முடிக்கிறான். ஆதி அவர் ஹிப்பில் அப்படி லிப்ஸ் வச்சு வருடுறாரு. அப்படி கிஸ் பண்ணிகிட்டே மேலே வர்றாரு. வந்து பார்வதி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. பார்வதிக்கு அப்போ அந்த ஹீட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆதிக்கு ரொம்ப வார்மாக இருக்குது. அவள் லிப்பில் கிஸ் பண்ண போகிறாரு. பார்வதி லைட்டாக லிப் ஓப்பன் பண்ணுறான். ஆதி லிப்பில் கிஸ் பண்ண போகும்போது கரெக்டாக அவளுக்கு வருடுறாரு. பார்வதி அவளும் கிஸ் பண்ண வரான். ஆதி அச்சோ பொண்டட்டின்னு கத்துறாரு. பார்வதி மைன் வச்ச இப்போ தான் கத்துவார். பார்வதி என்னம்மாமா ஆச்சு? ஆதி எப்போ உள்ளேக்கு வருடும்போது அந்த கொலுசு தட்டுப்படும், ஆனால் இன்றைக்கி இல்லை பொண்டட்டி, அதான் கத்திட்டேன். பார்வதி ரொம்ப முக்கியம் அப்படி ஆதி ரொட்டேட் பண்ணுறான். இப்போ ஆதி மேலே பார்வதி இருக்கா. ஆதி என்னடி பண்ணுறப்போ? பார்வதி உங்கள் மேலே ஐஸ் இருக்குமாம்மா, இப்போ அதை நான் எடுக்கிறேன். ஆதி அவளை அப்படியே பார்க்குறாரு. பார்வதியோட லிப்ஸால் ஆதி கண்ணத்தில் இருக்க ஐஸ் எடுக்கிறான். ஆதி அவளை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. பார்வதி அந்த ஐஸ் எடுத்து அப்படியே ஆதி குறுக்குறுன்னு பார்க்குறான். ஆதி என் பொண்டாட்டி இப்படி பார்க்குறேன். பார்வதி உங்கள் மீசியில் கொஞ்சம் ஐஸ் இருக்குது, அதை எப்படி எடுக்கலான்னு பார்க்குறேன் மாமா. ஆதி இரு நானே எடுக்கிறேன்னு கையை கொண்டு போகிறாரு. பார்வதி ஸ்டாப் பண்ணி அவர் கையோடைய கையை கூக்குறான். இவ்வளோ நேரம் நீங்கள் ஐஸ் எடுக்கும்போது நான் சும்மா தானே இருந்தேன்மாம்மா, இப்போ நீங்களும் சும்மா இருங்க. ஆதி நீ ஏன் பேசுகிற? பார்வதி ஷூ எனக்கு ஹீட் வேணுமாம்மா, இந்த நெருக்கமும் பிடிச்சிருக்குன்னு அப்படி க்ளோஸாக போகிறான். ஆதி என்ன பண்ண போகிறான்னு பார்க்குறாரு. பார்வதி ஒரு நாக்கு வெளியே கொண்டு வந்து அப்படியே ஒரு நாக்கால் அந்த ஐஸ் எடுக்கிறான். அப்படியே ஆதியோட மூச்சு காற்று ஃபீல் பண்ணுறான். அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. அப்படியே ஆதி நெஞ்சில் சாஞ்சிக்கிறான். ஆதி இப்போ குளிர் ஓகேவா? பார்வதி இப்போ குளிர்வே இல்லை மாமா. ஆதி இந்த டைம் போய் பிளாங்கெட் இல்லாமல் போச்சு பொண்டாட்டி. பார்வதி போங்க மாமான்னு வைக்கப்படுறான். அதை இவ்வளோ பண்ணிட்டீங்களே. ஆதி பாதி தான் முடிச்சிருக்கேன், இன்னும் பாதி இருக்கே பொண்டாட்டின்னு கண்ணடிக்கிறாரு. பார்வதி அதெல்லாம் நேத்துறேன் மாமா. ஆதி ஆனாலும் எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்டாட்டி. பார்வதி அதே மாமா. ஆதி ஏன்னா இவ்வளோ குளிரில் நீ கொடுக்குற மொத்தம் ரொம்ப நல்லாயிருக்கு பொண்டாட்டி. அதான் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய எதிர் பிளாங்கெட் இல்லை, அது எப்போயும் இடைஞ்சல் தான், இன்றைக்கி தான், அது இல்லாமல் இவ்வளோ ரொமான்ஸ் பண்ணியிருக்கேன். பார்வதி சீ போங்க மாமா. ஆதி போங்கன்னு சொல்லிவிட்டு என் மேலே படுத்துறது தான் எப்படி பொண்டாட்டி? பார்வதி அச்சு எந்திரிக்கிறான். ஆதி எந்திரிக்கிறாரு. ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஆதி பார்வதி அணைச்ச மாதிரி உட்காந்துருக்காரு, பேக்ரவுண்ட் பிக்சர் மாதிரி.
ஆதி எல்லாத்தையும் ரூமில் போய் பார்த்துக்கலாம். பார்வதி, ஓகே மாமா இப்போ தான் கொஞ்சம் குளிரில், ஆனால் இவ்வளோ நேரம் ஆகி யாரும் வரலையே மாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வெளியே யாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பதட்டமாக அதே மாதிரி ஷாமன் செகண்ட் பர்சன் ஃபஸ்ட்டு பர்சனோட சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு பர்சன் என்ன விஷயம் இவ்வளோ தூரம், அதுவும் இல்லாமல் எப்படி யார் ஷாம் கேட்குறாரு, இல்லை சீக்கிரமாக சொல்லு. செகண்ட் பர்சன் அது வந்து சார் எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பர்சன், இடியட், எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணுன்னு, இப்போ பாரு என்ன ஆகியிருக்குன்னு, இருங்க நான் போய் கீ எட்டு வரேன்னு வராரு. அப்போ நானும் வரேன்னு சொல்லிவிட்டு கார் எடுக்கிறார். செகண்ட் பர்சன் பைக்கில் வராரு. ஃபஸ்ட்டு பர்சன் ஷாம் காரில் வராங்க. ஸ்பீடாக அப்படி இப்படி அந்த ஷோ கிங்டமுக்கு வந்து ரீச் ஆகிறாங்க. அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு எல்லாருக்கும். எல்லோரும் ஸ்பீடாக வெளிக்கேற்று தொண்டு உள்ளே போகிறாங்க. ஆதி பாரதி அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு ஃபீலில் இருக்காங்க. செகண்ட் பர்சன் போய் டெம்பரேச்சர் லோ பண்ணுறாரு. அப்போ எல்லோரும் அந்த ஷோரூமுக்கு போகிறாங்க. ஐசு, அக்கா மாமாக்கு எதுவும் ஆகியிருக்காதுல்ல கௌதம், அதெல்லாம் ஒன்றும் ஆகியிருக்காது ஐசு, இது ஏறி மாதிரின்னு போகிறாங்க. ஃபஸ்ட்டு பர்சன் அந்த ஷோ டோர் ஓப்பன் பண்ணுறாரு. இன்னும் ஆதி பாரதி தொல்லை சாஞ்சிதான் இருக்காங்க. எல்லோரும் அவங்களும் ஷாக்காக பார்க்குறாங்க. ஷாம், டே போதுண்ட அவங்க லவ் ஃபீல்லாம். ஆதியன் பாரதி எல்லாரையும் பார்த்து தள்ளி போகிறாங்க. ஷாம், நம்ம எவ்வளோ பயத்தில் இருந்தால் இவங்க என்னென்னா இங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆதியன் பாரதி முழிக்கிறாங்க. மலரும்.